இந்த ரொம்ப பலவீனப்பட்டவங்களை மறுவாழ்வுக்குள்ள நடத்துகிறதற்காக ஒரு டீம் இருந்தாங்க. ரொம்ப படுக்கையாக இருக்கிறவங்கள அவங்கள போய் அவங்க ரீஹாபிட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வந்து வேலை செஞ்சாங்க. தே காட் அ நியூஸ், ஒரு பயங்கரமான ஒரு பட்டிக்காடு கிராமத்தில் பல வருடங்களாக நாய் மாதிரி சங்கிலியில் கட்டப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? போனாங்க மலைக்கு மேலே, அது டிவிலலாம் அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு பல வருடங்களுக்கு முன்பாக. போனால் ஒரு மரத்தடியில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் மகன் கால் அப்படி குத்த வச்சு இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற பொசிஷனில் உட்காந்துருக்கிறார். கால்களில் சங்கிலி கட்டி அந்த சங்கிலி உரசி 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 அந்த தோல் அப்படியே மரம் மாதிரி மறுத்து போயிருக்கிறது. சில நேரங்களில் அது காயமாகி ரத்தம் வழிந்து காய்ந்து கிடக்கிறது. அப்படியே இப்படி உட்கார்ந்துருக்கிறார். மனுஷ ரூபமே இல்லை, எலும்பும் தோலுமா. வெயில் மழை எல்லாம் அந்த இடத்துல மரத்தடியிலேயே. டாய்லெட் போனோன்னா அவர் அப்படியே அந்த 4 கால்களில் நடந்து அப்படி போய் டாய்லெட் போயிட்டு வர்றார். எந்திரிக்கவே மாட்டார். உட்காந்து உட்காந்து அவருடைய எலும்பெல்லாம் இப்படியே வளைஞ்சு போய் கிடக்கு. தலை ஒரு கோலம், தோல் ஒரு கோலம், கேர் இல்லாமல் முடியெல்லாம் ட்ரை ஆகி தோலெல்லாம் வறண்டு மனுஷனா மிருகமான்ற அளவுக்கு. ஏன் உனக்கு இந்த நிலைமை? அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு விசாரிச்சாங்க, ஏன் இப்படி போட்டிருக்கீங்க? உண்மையாய் நடந்த சம்பவம், இவன் 10 வயது பிள்ளையா இருக்கும் பொழுது இவனுக்குடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இவன் அனாதையாக்கப்பட்டான். பயங்கரமான திருடன். வீட்டுக்குள்ள போய் சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் திருட்டு பசியில தின்னானோ என்னவோ. இப்ப மாதிரி அப்பெல்லாம் போலீஸ் எல்லாம் கிடையாது, எங்க கிராமம் வளர்ச்சி அடையல. இவனுடைய திருடு தாங்க முடியாம நாங்க இவனை சங்கிலியில கட்டி போட்டோம். ஏன் இப்படி பண்ணீங்க தெரியல. அவனுக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. எத்தனை வருஷமா? 40 ஆண்டுகள். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது எனக்கு அழுக தாங்க முடியல. அந்த மனுஷனுடைய எதிர்காலம் போச்சு, படிப்பு போச்சு, உலக வாழ்க்கை போச்சு, அவனுக்கு குடும்பம் இல்லை, எதிர்காலம் இல்லை. ஒரு நாயை விட கேவலமா நாய் கூட சுதந்திரமா இருக்கு. அந்த மனுஷனை அப்படி முட்டாள் ஜனங்க அப்படி கட்டி போட்டாங்க. கேட்க கேட்க கேட்கிறவர்கள் கண்ணும் கலங்குகிறது. அந்த ஜனங்க அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர மக்கள். சரின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிட்ட போய், நீங்க இப்படி இருக்கிறீங்க, உங்களை இதெல்லாம் அவிழ்த்து உங்களை விடுதலையா விட்டான்னா வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன். இல்லையா, நீங்க கழட்டுங்க, 50 வயசு தானே ஆச்சு, இன்னும் நீங்க 30 வருஷம் வாழலாம். காலெல்லாம் மடங்கிருச்சு. உட்காந்து உட்காந்து நாங்கெல்லாம் உங்களுக்கு பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி அதை ரெடி பண்ணிடுறோம், உங்களை ஷேவ் பண்ணுறோம், உங்களுக்கு முடியெல்லாம் ரெடி பண்ணி உங்களை நல்லா க்ரூம் பண்ணிடுறோம், நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? விட்டுரு, நான் இப்படியே இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் எல்லாரும் அழுதோம். அந்த மனுஷன் இப்படி முடமாக்கி போயிட்டாங்களே. சத்துரு நம்முடைய சிந்தைகளை அப்படி முடமாக்கி வைத்திருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? என்னால் எழும முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது, நான் என்ன செய்ய முடியும், இவ்வளவுதான், நான் பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னு உங்கள் சிந்தைகள் முடமாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எழும்ப வேண்டும். இதுவல்ல என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். உங்க எல்லாரும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறார்ல, ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாமா? ஏஞ்சி நில்லு, இருதயத்தில் கை வச்சு. உங்கள் வயசு இத்தனை வயசு, இத்தனை ஆண்டு காலம், 30, 20, 40, 50, 60 வயோதிக தாய் தகப்பனார பார்க்குறேன். நல்லவங்களாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சுங்க, ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவர் தான் எனக்கு செய்யணும். ஆண்டவர் எல்லாமே செஞ்சிட்டார். இப்ப நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய? உங்க மனசுல ஒரு வெற்றிடம் இருக்குதா? ஜோம் பண்ண, யாருக்கு ஜோம் பண்ண? எனக்கு ஜோம் பண்ண, என் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ண. எதுக்கு சர்ச்சுக்கு போனேன்? என் குடும்பம் ஆசீர்வதிக்கணும் ஜோம் பண்ண, என் குடும்பம் ஆசீர்வதிக்கணும் சர்ச்சுக்கு போனேன். எனக்கு எனக்கு எனக்குன்னு நான் வாழ்ந்துட்டேன். என் மூளையை அப்படியே பிசாசு டியூன் பண்ணியிருக்கிறானா?
விடுதலையாக்குகிற ஆண்டவர் உங்களை நோக்கி வருகிறார். இன்னும் எத்தனை நாட்கள் ரெண்டு நினைவுகளோட நம்ம குந்தி குந்தி நடக்க போகிறோம்? ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? ஒரு நிமிடம் கண்களை திறந்து எல்லாரும் என்னை பார்க்கலாம். ஒரு நிமிடம் கண்களை திறந்து என்னை பார்க்கலாம். எனக்கு வெற்றிடமா இருக்கு, நான் ஒண்ணுமே ஆண்டவருக்கு செய்யல அப்படின்னு தோணுச்சுன்னா நான் சொல்றதுக்காக கை தூக்க வேண்டாம். உண்மையாவே ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆசை செய்யணும்னு பொருத்தனை பண்ண சொல்லல, ஒரு ஆசை இருக்கு. I want to do something to God. எனக்கு எவ்வளோ செஞ்சார் அப்படின்னா யாரையுமே பார்க்காம கையை தூக்குங்க. உங்க கைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு நிறைய தெரிஞ்சவங்க எல்லாம் வேணாம், ஒண்ணுமே தெரியாதவங்க தான் வேணும். ஏசப்பாக்கு அறிவாளிங்க எல்லாம் வேணாம், முட்டாளும் பைத்தியமும் தான் ஆண்டவருக்கு வேணும். உள்ளவைகளை அவமாக்க, இல்லாதவைகளை பைத்தியங்களை, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் குவாலிட்டி பார்க்கறது இல்லை, அவைலபிலிட்டி. யாருக்கு ஆண்டவரே என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, எனக்கு தெரியாது என்ன நீங்க என்ன பயன்படுத்த போறீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது எனக்கு, ஊழியம்னா என்ன தெரியாது, உங்களுக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I am the least of the least, you know. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஆசை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கூட கை தூக்குங்க. தூக்கப்படுகிற அத்தனை கரங்களையும் தெய்வத்தினுடைய கரங்கள் பார்க்கின்றன. அவருடைய கரங்களை நம்ம கைகளோட வைத்து ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சேன், என்ன செய்யணுன்றத ப்ளூ பிரிண்ட் போட்டு ஆண்டவரே காட்டுவார். உமக்காகத்தானே ஐயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.